ஹாய், நாங்கள் ஜானி. இன்றைக்கி ஆடி பெருக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஆடி 18 பற்றி பதிவு பண்ணுவதற்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஆடி மாதம் என்பது கடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியை குறிக்கிறது. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதத்தை குறிப்பிடுகிறார்கள். 12 ராசிக்கும் சித்திரை மாதம் என்பது மேஷ ராசிக்கு, வைகாசி என்பது ரிஷப ராசிக்கு, ஆணி என்பது மிதன ராசிக்கு, ஆடி என்பது கடகராசிக்கு. கடகராசியை சந்திரனுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆடி மாதம் என்பது நீருக்குரிய மாதமாக அமைந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் பூமாதேவி பிறந்த மாதமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி 18 அன்னைக்கு ஏன் எல்லோரும் இதை கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா, ஆடி பெருக்கு அதாவது ஆடி மாதத்தில் தான் எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி வழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீர்நிலைகளை வணங்குவது என்பது நம்முடைய ஐதீகம். அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், பூமி, இது அத்தனையுமே நம்முடைய மக்கள் வந்து பஞ்சபூதங்களையும் பெண்ணின் அம்சமாக தான் வணங்குறாங்க. அதையும் நீரை வந்து தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாயை வந்து எப்போதுமே நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடிப்பட்டத்தில் எல்லோரும் போய் அந்த தாயை வணங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடக மாதம் என்பது சந்திரன் அப்படின்னு சொன்ன, சந்திரன் என்பது பெண்ணின் அம்சம் மட்டுமல்லாமல் அது நீரையும் குறிக்கிறது. அதனால தான் அந்த ஆடி மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வந்து சுக்கர் நோடு இணைந்து சூரியன், புதன், சந்திரன் இந்த மூன்றும் இணைகிறாங்க அப்படிங்கிறாங்க. சுக்கிரன் வந்து எதனை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அழகான பெண், அவள் வந்து அழகான இளம் பெண், கருவுறுதல், அந்த மாதத்தை வந்து தாய் வந்து கருவுறுகிறாள். அதாவது அப்போ தான் நம்ம விதைக்கிறோம், விதை பூமி வந்து அப்போ தான் கருவடைகிறா, நம்ம விதை போடுறது அதில் வந்து கருவடைகிறா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அந்த சுக்கிரனோட அம்சம். அடுத்தது சூரியன் வந்து பாரம்பரியத்தை குறிக்கிறது. சூரியனுக்கு அடுத்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சித்ராணம் அதாவது அன்னங்களை குறிப்பது, பச்சைத்தன்மையை குறிப்பது. அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசைகளை அம்பிகைக்கு செய்வது புதன் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. ஏன்னா புதன் யாரோட அம்சம் அப்படின்னா மாலனின் அம்சம். மாலன் அப்படின்னா நம்முடைய ஸ்ரீரங்க நாதர், அவர் வந்து தன்னுடைய தங்கைக்கு செய்யக்கூடிய சீர்வரிசையை இதில் தான் செய்வாராம். காவிரி தாய்க்கு சீர்வரிசையை இந்த நாளில் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதனுக்கு என்ன தன்மை இருக்கிறது அப்படின்னா, அந்த கடகராசிக்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். பூசம், புனர்பூசம், ஆயில்யம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் கடகராசிக்குரிய நட்சத்திரங்களாக அறியப்படுகிறது. ஆனால் பூசத்திலிருந்து ஆயில்யத்துக்கு மாறுகிறது. பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம், ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதனும் சூரியனும் வந்து நட்பு கிரகங்கள். அந்த சமயத்தில் ஆடி 18 அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் சென்று சூரியன் சேருகிறது. சூரியன் சேரும்போது செடிகொடிகளுக்கு அருமையான பசுமையும் அருமையான பச்சைத்தன்மையும் அதுக்குண்டான சத்துக்கள் அனைத்துமே இந்த சூரியனும் புதனும் சேரும்போது நமக்கு கிடைக்கிறது. அப்படிங்கிறதால தான் அந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அடுத்து பெண்கள் என்னென்ன இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆடி 18 10 நாளைக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா, நவதானியங்களை எருளியோ இல்லை மண்லியோ போட்டு அந்த இதை பிசைஞ்சி நல்லா மூடி போட்டு வச்சு தண்ணி தெளித்து தெளித்து வச்சு 10 நாளில் அந்த முளைப்பாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து வெள்ளை வெள்ளையாக திரண்டு வரும். அதை எடுத்துகிட்டு வந்து ஆத்தங்கரை ஓரமாக கொண்டு வருவாங்க. கடவுளை வணங்குவதற்காக, காவிரி தாயை வணங்குவதற்காக மேட்டூர்லேயும் பவானி கூடுதலையும் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி இருக்கிற ஆறுகள்லையும் இதெல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இடங்களில் அந்த முளைப்பாரியை கொண்டு போய் நல்லா சாணி போட்டு மெழுகி விநாயகர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் எல்லாம் லைனாக வச்சுருவாங்களாம். லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சித்திராண்ணங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது தேங்காய் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இப்படி எல்லா சாதங்களும் எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க பெண்கள் அப்படின்னா, வாழை இலை ஒன்று விரித்து வச்சு, பனை ஓடையில் செய்யப்பட்ட கருகமணி, அந்த காதணி, இன்னென்னோ சொல்கிறாங்க, விளாம்பழம், வாழைப்பழம், தேங்காய் பூவு எல்லாம் போட்டு அவங்களை அலங்காரம் பண்ணி, விநாயகர் அலங்காரம் பண்ணி இந்த முளைப்பாரியும் அலங்காரம் செய்து, இந்த முளைப்பாரி எப்படி முளைத்து சிறப்பாக வருதோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த கருகமணியிலிருந்து காதோலையிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து இலையில வச்சு ஒரு விளக்கு ஏற்றி பெண்கள் அதை தண்ணீரில் விடுவதற்கு முன்னால் என்ன செய்யணும்னா, ஒரு பழுத்த சுமங்கலி அதாவது ரொம்ப வயசான சுமங்கலி பெண் என்ன செய்யணும் அப்படின்னா, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கயிறை வந்து நிறைய கயிறு எடுத்து நிறைய இளம் பெண்கள், சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்கள் வந்து அதை கையில் கட்டிக்கணும். இளம் பெண்கள், இளம் சுமங்கலி பெண்கள் வந்து தன்னுடைய தாலி கயிறை அன்றைக்கி மாத்திரமும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அந்த தாலி கயிறை வந்து அந்த ஆற்றுல விட்டுணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காவிரி தாய் எப்பயுமே அவங்கள சுமங்கலி தன்மையோடு வச்சிருப்பா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. அதற்கு அடுத்தது அந்த முளைப்பாரியை அந்த தண்ணியிலே விட்டுருவாங்களாம். தண்ணியில் விட்ட பிறகு எல்லாருமே
உட்காந்து அந்த எடுத்துகிட்டு போன சாப்பாட்டை, சாப்பாடு மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு என்ன படைக்கணும் அப்படின்னா, அரிசியும் வெள்ளமும் கலந்த ஊற வைத்த அரிசி வெள்ளமும் கலந்து அதை எல்லாருக்கும் படைச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணுமா, விநியோகம் பண்ணிட்டு அதற்கப்புறம் இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அலங்காரமான ஒரு தேர், ஆண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலங்காரமான ஒரு தேர் செய்து அதுக்கு பேர் சப்பரம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து காலையில் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே வருவாங்களாம், அடுத்து மாலை வேளையில் ஒரு அகல் விளக்கு அதில் ஏற்றி சக்கரத்தில் ஓட்டிக்கிட்டு வரும்போது வெகு இயல்பாக அழகாக அதையெல்லாம் ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணிருக்காரு. இதை இவ்வளவு அழகா இதெல்லாம் நாங்க கொண்டாடுவோம். அதே மாதிரி எல்லாம் ஆத்தங்கரைக்கு போய் தான் எல்லாரும் சாப்பிடுவோம். மருதாணி கையில பெண்கள் எல்லாம் வச்சிருக்க வாசனை அந்த இடத்த சுத்தி வீசும். அந்த அளவுக்கு வெகு அழகாக அந்த காவிரி தாயை கொண்டாடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முளைப்பாரி வைத்து கொண்டாடுகிறார்கள். கருகமணி இந்த மாதிரி காதோலை எல்லாமே வச்சு அவங்க கொண்டாடுறாங்க. அதற்கு அடுத்தது என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடி 18 அன்னைக்கு நாம அந்த ஆடி மாசத்திலேயே விதை விதைச்சிட்டா தை மாதத்தில் அறுவடை செய்ய சரியா இருக்கும் என்பதற்காக தான் ஆடி 18 மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து ஆடி பெருக்கு, ஆடி பெருக்கு அப்படின்னா தண்ணீர் திரண்டு வர்ற அன்னைக்கு தான் நம்ம எல்லாம் இதை கொண்டாடணும், நாங்கள் எல்லாம் அன்னைக்கு தண்ணியில் போய் குதிப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் பதிவு. ஆனால் இன்னைக்கு மணலெல்லாம் அள்ளி எங்களுடைய சந்தோஷத்தை கொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய அடுத்த தலைமுறையினர் அந்த மணலை கூட பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாமே செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆடி 18 என்பது அந்த நாளில் வந்த ஆடி 18 தான் உண்மையான ஆடி 18. இன்னைக்கு கொஞ்சமா எங்கேயோ தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதை போய் நாங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருடம் மிகச்சிறந்த மழை பெய்திருக்கிறது. ஆடி 18 வந்து எல்லா இடத்துலையும் கொண்டாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடம் எல்லாமே நல்ல நீரோட்டத்தில் தான் இருக்கு. நீங்க எல்லாருமே கொண்டாடலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பு வாய்ந்ததாக அறியப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கநாதர் தன்னுடைய தங்கைக்காக காவிரி தாய்க்கு சீர்வரிசையை யானையில கொண்டுகிட்டு வந்து அம்மா மண்டபத்திலே உட்காந்துருப்பாராம். உட்காந்துட்டு மாலை வரை எல்லாருக்கும் தீர்த்தனெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து விட்டு மாலை பொழுது அவங்க தங்கைக்கும் சீர்வரிசை செய்து விட்டு அங்கிருந்து கிளம்புவார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 66 கோடி தீர்த்தங்கள் இந்த கங்கையில, இந்த காவிரி, அதாவது தென்கங்கைன்னு இதை குறிப்பிடுறாங்க காவிரியை. ராமர் போய் வசிஷ்டர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் ராவணனை கொன்னதுக்காக என்னுடைய பாவங்களை எப்படி போக்கிக்கிறது அப்படின்ட்டு. 66 கோடி தீர்த்தங்கள் வந்து இந்த தென்கங்கைன்னு சொல்லக்கூடிய காவிரி தாயில வந்து கலக்கறா கலக்குது. அப்போ வந்து நீ அதில் தலைமுழுக்கி எந்திரிக்கும் போது கண்டிப்பாக உன்னுடைய அனைத்து பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ஆடி 18 அன்னைக்கு, அதான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் ஸ்ரீராமனம் காவிரி தாயோட வந்து தலைமுழுகி எழுந்து போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இதை பற்றி பதிவு பண்ணுறாங்க. ஆனாலும் ஆடி 18 பற்றி எனக்கு தெரிந்த பதிவை சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த ஆடி பெருக்கு பதிவு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.